ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் இயற்கை தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம புதினா பராமரிப்பு முறையை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லான பராமரிப்பு உங்களுக்கு சொல்லித்தரேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதினா வளர்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருந்தோம், பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிடுங்க. புதினா பொறுத்த வரைக்கும் அது கீரை வகையை சார்ந்ததாங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 times இதை ட்ரை பண்ணேன் புதினா, ஆனால் எனக்கு கரெக்டான அறுவடை கிடைக்கல. தேர்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் கிடச்சிது. நான் தேர்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா June to August மாதத்தில் ட்ரை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன்னால் நல்லாவே வளருது. நீங்களும் அப்போ ட்ரை பண்ணுங்கள். புதினா பொறுத்த வரைக்கும் அதுக்கு சன்லைட் ரொம்ப தேவையில்லைங்க. ஓரளவுக்கு சன்லைட் பட்டாலே நல்லாவே போதும். இது பார்த்திங்கன்னா நல்ல சன்லைட்டில் இருக்கக்கூடியதையும் நான் சன்லைட் கொஞ்சம் ஷேடோவாக இருக்கிற இடத்துலையும் நான் காட்டுறேன். நல்ல சன்லைட் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா வளருதுங்க. ஆனால் இலைகள்லாம் நம்ம பெருசாக இல்லை. ஷேடோவான இருக்கிற இடத்துல நான் இலைகளை காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல இந்த பெருசாக பெருசாக இலைகள் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா 2 grow bag வச்சுருக்கேன். நீங்கள் க்ரோ பேக் கூட இல்லைங்க, நான் பார்த்திங்கன்னா குடத்தை பாதியை வெட்டி அதில் தாங்க நான் இதில் வளர்த்துட்டு வரேன். நல்லாவே வளர்ந்துட்டு வருது. புதினா மண் கலவை பார்த்திங்கன்னா கொக்கோ பீட் ரங்க ஆட் பண்ணாதீங்க. கொக்கோ பீட் ரங்க ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து வேரலுகள் நோய்கள்லாம் நிறைய வரும். அதனால் மேக்ஸிமம் செம்மண்ணை கொஞ்சம் மேக்ஸிமம் ஆட் பண்ண போல் பார்த்துக்கிடுங்க. மேக்ஸிமம் மண் வந்து உதிரி உதிரியாகவே இருக்கட்டும். நான் உரங்கள்னு பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் தான் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் புதினா பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் இது நல்லா வளருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி ஒரு 2 weeks தாங்க இருக்கும். இப்போ நல்லாவே வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நான் ஷேடோவான இடத்துல வச்சுருக்க இலைகளை பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஷேடோவான இடத்துல வைங்க. வாட்டரும் நிறைய ஆட் பண்ணுங்கள். சன்லைட் இல்லைன்னு சொல்ல முடியாது. லைட்டாக ஷேடோவான சன்லைட் பட்டுச்சுன்னா நல்லாவே வளரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.